எபேசியர் 3:10 யாராவது வாசிங்க. அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாகவா, தமிழ் என்ன போட்டிருக்கு, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அந்த முதல் சாட்சியிலே அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. முதல் சாட்சி சொன்னாங்க, அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்ப பாஸ்ட் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சாங்க அப்படின்னு. இதை ஏன் ஆண்டவர் இப்படி சபையின் வச்சு சபையின் மூலமாக ஒரு ஞானத்தை அவர் ஏன் வெளிப்படுத்துகிறாரு, காரணம் இருக்குது. அதே வசனம் ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு ஒரு வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனில், God's purpose in all this was to use the church to display his wisdom. ஞானம் எங்கே இருக்குன்னே தெரியல, நமக்கு அது பிடிபடலை, ஆனால் இந்த ஞானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்காக எதை பயன்படுத்துகிறாரு, சபையை பயன்படுத்துகிறாரு. அப்போனா என்ன அர்த்தம், நம்பர் ஒன் வந்து பாஸ்டரும் பாஸ்டரமாகவும் பயன்படுத்துகிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து ஆண்டவர் என்ன பிளான் வச்சுருக்கிறாரு, சபைக்கும் சபையிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனந்த ஞானம், அனந்த ஞானத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்காங்கன்னா ரிச் வெரைட்டி ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஞானத்திலேயே ரிச், சாதாரண ஞானம்லாம் படிப்பில் மூலமாக படிக்கிற அறிவு, அதுக்கப்புறம் சிலர் அனுபவத்தில் பெறுகிற ஞானம், அதெல்லாம் உலகத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா சபையின் மூலமாக அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இதனால தான் சபையில் நீங்க வந்து நீங்களும் நானும் உட்கார்ந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டா அதுலேருந்து ஒரு ஞானம் வெளிப்படும். ஒரு பாட்டு அங்கே பாடி ஒர்ஷிப் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு ஞானம் வெளிப்படும், அது நம்ம மைண்டை கேட்ச் பண்ணும். அது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற மாட்டோம், ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஒர்ஷிப் பண்ணும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அதே போல் சாட்சியின் நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், இது எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அறிவிப்பின் நேரத்தில் ஒரு ஞானம் வெளிப்படும். என்ன ஞானம் வெளிப்படுச்சு, கிருபையின் நேரத்தை எடுத்துக்கிடாதீங்க, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருபையை பெறுறது கஷ்டமாயிடும். சின்ன காரியம்தான். அப்ப ஆண்டவர் நம்ம சபையில கூப்பிட்டு உட்கார வச்சு ஒர்ஷிப் பண்ண வைக்கிறார்னா நமக்குள்ள அவர் இன்புட் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவருடைய ஞானத்தை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய ஞானம். இன்னைக்கு இந்த அனந்த ஞானம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உள்ள வரணும், அது வெளிப்படணும். இன்னைக்கு உள்ள வர்றது கடவுள் கொடுத்துருவாரு, ஆனால் அந்த ஞானம் எப்போ வெளிப்படும், நம்ம நம்ம லைஃப்பில் அதை கொண்டு வரணும், அந்த ஞானத்தை கொண்டு வரணும். ஏன் தெரியுமா, வேதம் தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஞானம் வேற அறிவு வேற. அறிவு போய் காலேஜில் போய் அங்கே போய் படிக்கிற படிப்பில் கிடைக்கிறது, ஞானங்கிறது படிப்பில் கிடைக்கிறது இல்லை, தேவனிடமிருந்து கிடைக்கிறது. இன்னைக்கு வெறும் அறிவை வச்சு நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட முடியாது, காலத்தை ஓட்டிட முடியாது. நமக்கு ஒரு விசேஷித்த ஞானம் தேவைப்படுது. அந்த விசேஷித்த ஞானத்தை யார் கையில் வச்சிருக்கிறான், கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாருக்கு தர்றாரு, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இலவசமாக தர்றாரு. அவருக்கு பயந்தா போதும், அவரை நேசிச்சா போதும், அவரை ஆராதித்தா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும்,
பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆவியின் கனிகளில் வாழ்ந்தா போதும், ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு? அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானம் எப்போ வெளிப்படும் தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளில், நம்முடைய செய்கைகளில், நம்முடைய சிந்தனையில். சிந்தனையில் எப்படி வெளிப்படும்? ஒரு ஞானமற்ற காரியம் சிந்தனை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கர்த்தருடைய ஞானம் வந்து முட்டும். என்ன ஞானம் இல்லாமல் யோசித்துட்டு இருக்க? வேதத்தில் நான் உனக்கு இப்படியா சொல்லி கொடுத்துருக்குறேன், கவனமாக யோசி, இப்படி யோசிக்காத அப்படின்னு கர்த்தருடைய ஞானம் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, நம்ம பெரிய ஞானமாக செய்ய போகிறோம் அதை அப்படின்னு. பாஸ்ட் இந்த நேரத்தில் இந்த மெசேஜை எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் ஒரு சின்ன சாட்சி சொன்னாங்க. பக்கத்தில் இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரே ஒரு ஃபோன் பண்ணாங்க அயல் தேசத்துக்கு, கிடைக்கல. ஆனால் இன்னொரு தொடர்பு கிடைச்சது. கர்த்தர் திகைக்கிற அந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றிட்டார். இந்த ஞானம் நம்மகிட்டருந்து புறப்பட்டுச்சா? இல்லை. யார்கிட்டருந்து புறப்பட்டது? கர்த்தர்ந்து புறப்பட்டது. நமக்குள்ளே வந்துச்சு. உள்ளே வந்த ஞானம் நம்மகிட்டருந்து என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஞானமற்ற ஜீவியம், அறிவு உள்ள ஜீவியம் இருக்கும். நல்லா கால்குலேட் பண்ணி வாழ்வாங்க, எல்லா காரியத்தையும் கால்குலேட் பண்ணி செய்வாங்க. ஆனால் இந்த ஞானமுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, கர்த்தர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்கிற ஞானத்தை பெறுவது. எல்லாருக்கும் காமனாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். ரட்சிப்பு காமன், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு காமன், ஆவியின் கனியை கொடுக்கிறது வெரி காமன் எல்லாருக்கும். ஆனால் உங்களை இந்த சபையில் வைத்திருப்பதற்கு, உங்களை ஒரு குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு, உங்களை இந்த சமுதாயத்தில் வைத்திருப்பதற்கு ஆண்டவருக்கு என்ன உண்டு? ஒரு ஞானமுள்ள நோக்கம் உண்டு. அது வெறும் நோக்கம் இல்லை, ஞானமுள்ள நோக்கம். அந்த ஞானமுள்ள நோக்கத்தை எங்கெல்லாம் தவற விடுறோமோ அங்கெல்லாம் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். இந்த மெசேஜுக்கு முன்னதாக ஒரு 5 minutes ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். என்ன இன்ட்ரோடக்ஷன் தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை படைச்ச போது அவனையும் அறியாம கடவுளுடைய ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய ஞானத்தை இவன் கேட்காமலே அவர் கொடுத்தாரு. அதனால தான் அவன் என்ன செஞ்சான், எல்லா மிருகங்களுக்கும் என்ன வச்சான், பேர் வச்சான். மனைவியை உருவாக்கி இவனை நல்லா தூங்க வச்சு உருவாக்குனப்ப கொண்டு வந்து நிறுத்தின உடனே மனைவிக்கு ஒரு மனைவின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அவன் ஃபஸ்ட்டு லுக்கில் பார்த்த உடனே அவன் சொன்னான், என் எலும்பிலும் எலும்புவானவள் இவ யாரு? மனுஷி. யார் அவருக்கு டீச் பண்ணா? ஆதாமுக்கு. இட்ஸ் எ லாங்குவேஜ், லாங்குவேஜ் ஞானம். அதுவும் பொருத்தத்தோடு வரணும், பொருந்தி வரணும். இவனுக்கு என்ன தெரியுது? தன்னை உருவாக்கின கடவுள் என்னை மனுஷனாக உருவாக்கியிருக்கிறாரு, எனக்கு உருவாக்கி கையில் கொடுத்துருக்கிறது மனுஷியா உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஞானம் தான் அவனுக்கு அடிப்படை, சாதாரண ஞானம். அப்புறம் அவன் என்ன செய்கிறான், நிறைய அப்சர்வ் பண்ணுறான், கடவுளுடைய இது எல்லாத்தையும் பார்க்குறான். எங்கே தவற விட்டுறான்? கர்த்தர் ஒரு ஞானத்தை வார்த்தையில் சொல்லியிருந்தார். என்ன வார்த்தை? ஏய், எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் அனுபவி, இது ஒன்றை மட்டும் என்ன செய்யாத. அந்த ஞானத்தை அவன் ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், அதை செய்யணும். அங்கே என்ன செஞ்சிட்டான், கோட்டை விட்டுட்டான். அப்புறம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் நிறைய மனிதர்களோட, தேவ மனிதர்களோட பேசினார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாரோடையும் பேசினார். அப்போ அவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின காரியத்தை கரெக்டாக அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க உயரமான இடத்துக்கு போவாங்க. எங்கேயாவது ஆண்டவருடைய ஞானத்தோட இவங்க புத்திசாலித்தனத்தையும் சேர்த்தாங்கன்னா, எங்கெல்லாம் சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் ஃபெயிலியர். இந்த பகுதியை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். 3 வார்த்தைகளை இந்த முழு மெசேஜுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். முழு மெசேஜுக்கும் 3 குட்டி வார்த்தை. என்ன வார்த்தைனா, டோன்ட் ஆல்டர் காட்ஸ் வேர்டு. கர்த்தருடைய வார்த்தையை மாற்றாத, கர்த்தருடைய வார்த்தையை கூட்டாத உன் இஷ்டத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தையை டெலிட் பண்ணாத, எதையாவது நீக்காத. இதில் இந்த
கர்த்தருடைய வார்த்தையை மாற்றும் வேலையை டெவிலும் கள்ளத்தீக்கத்தரிசிகளும் செய்வாங்க. வார்த்தையே புரட்டுவாங்க. அவங்க யாரு? டெவிலும் கள்ள தீக்கதரிசிகளும் புரட்டுறவங்க. இந்த டெலிட் பண்றதும் ஆட் பண்றதும் டெவில் வந்து நமக்கு ஒரு மனசில் ஒரு இச்சையை கொடுத்து ஒன்று ஆட் பண்ண, அதாவது ஒரு ஒரு வார்த்தையை கூட்டிக்கொள்ள, அல்லது ஒரு வார்த்தை என்ன செய்ய, குறைத்துக்கொள்ள, எடுத்து போட. எந்த எச்சரிப்புக்கு அப்புறமும் இந்த வேதத்தினுடைய கடைசி அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 22 அவருடைய வார்த்தையிலேருந்து ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் என்ன செய்யாத, குறைக்காத. அடுத்து அந்த சாபமான வார்த்தையை நம்ம வாசிக்கவே பயப்படுவோம், வேண்டாம் நம்ம அந்த அந்த மக்கள் இல்லை. ஆனால் மைண்டில் தெரிஞ்சுக்கணும், கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. மறைக்கவும் அவர் பாஸ்ட் சொல்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க, மீன் மறைக்கவும் கூடாது. ஏன்னா சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனிதர்களை ஆண்டவர் வந்து ஊக்குவிப்பதே கிடையாது, சத்தியத்தை வெளிப்படுத்தி தான் வாழணும். சரி, இந்த மூன்று வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கிறேன்? டோன்ட் ஆல்டர், கர்த்தருடைய பிரமாணத்தை வார்த்தையை எதையும் மாத்தாதீங்க. பிகாஸ் அது பிரமாணம், பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணம், மாற்றவே கூடாது. அடுத்து நம்ம இஷ்டத்துக்கு கூட்டிடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு குறைச்சிடக்கூடாது. அது நம்ம நம்ம காலகட்டத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்திக்கலாம், ஐ மீன் புரிகிறதுக்காக டெலிட் பண்ணுறது. ஏன்னா வி ஆர் லிவிங் இன், ஒரு கையில் எல்லாம் செல்ல தூக்கிட்டு அங்கங்க வந்து போயிட்டுருக்குறோம். டெலிட் பண்ணுறதுங்கிற வார்த்தை நம்முடைய மனசில் கரெக்டாக பதிஞ்சிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது, குறைக்கக்கூடாது. அப்போ இப்படி நம்ம யோசிக்கும் போது, நீங்கள் முழுசாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒவ்வொரு ஞானத்தை, தேவையான ஞானத்தை கொடுக்குறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். நீங்களும் நான் நினைக்கிறபடி நம்ம சர்வசாரம் பேசிக்கிடுவோம். இப்போ செல்ஃபோனில் அடுத்த மாடல் வந்துருச்சு, அடுத்த மாடல் வந்துருச்சு, இது வந்து 100,000, இது 139,000, இது 20,000, இது 25,000 அப்படின்னு, இதில் அந்த வசதி இருக்குது, இந்த வசதி, கண்டுபிடிப்பு நிறைய போயிட்டே இருக்குது அப்படின்லாம் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் இந்த எல்லா காலத்தையும் தெரிஞ்சவர். நம்ம கையில் செல்ஃபோன் வரக்கூடியதும் யாருக்கு தெரியும்? அந்த செல்ஃபோன் நம்மளை ஒன்று சரியாக பயன்படுத்தினா நம்மளை பாதுகாத்துக்கிறோம், தப்பாக பயன்படுத்தினா நம்மளை அழித்து போடும். அது அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நானாவது மரத்தை படைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல படைத்தேன், அந்த சாப்பிடக்கூடாத பழத்தை. இப்போ நீ அந்த பழத்தை நம்ம எங்கே சுமந்துக்கிட்டு இருக்கோம்? பேக்கெட்லேயே சுமந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் அதில் கிராஸ் ஆகி போகிற காரியங்கள் வந்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கறது இல்லை, விட்டுருவோம். அப்போ பாருங்க, டெவில் வந்து உலக ஞானத்தை என்ன செய்கிறான், அவன் பயன்படுத்துகிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாரு. இப்போ அவன் என்ன செய்வான்னா, நமக்குள்ளே எதை கொண்டு வந்து போட பார்ப்பான், அந்த உலக ஞானத்தை கொண்டு வந்து போட பார்ப்பான். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார், இல்லை நீ என்னுடைய ஞானத்துக்கு சொந்தக்காரன். மூன்று சம்பவங்களை நான் விரைவாக சொல்ல விரும்புகிறேன். கவனித்து தெரிந்த பகுதி, ஆனால் நம்ம கவனிக்க மறந்திருப்போம். ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்கிறவர், சில நேரங்களில் அற்புதங்களை செய்யாமல் நம்மை பயன்படுத்துகிறவர். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். சந்தோஷப்படுவோம், அப்பா ப்ரைஸ் லார்ட், அருமையான செய்தின்னுவோம். ஆனால் அற்புதங்களை செய்யாமல் நம்மை அவருடைய நோக்கத்திற்காக வனைவார். எப்பா உனக்கு அற்புதம் செஞ்சிட்டேன், இப்போ நான் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன், இப்போ எனக்கு யார் முக்கியம், நீ முக்கியம். உன்னை நான் எப்படி உருவாக்கணும், என்னுடைய சாயலில் உருவாக்கணும். அந்த சாயல் அவன் இழந்து போயிட்டான், யாரு, ஆதாமும் ஏவாளும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கிட்டு இருக்காரு. அதை உருவாக்கும் போது ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க வேண்டாங்கிறாரு.
அப்போ எதை கவனிக்கிறது? ஆண்டவர் என்னை என்ன ஞானத்தை கொடுத்து பயன்படுத்துகிறார், எனக்கு என்னதான் ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறாரு அப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. என்ன நம்ம 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 12 பேர் போறாங்க, 12 பேர் ஒன்னா பார்க்குறாங்க. 12 பேர் பார்க்கும்போதும் அங்க என்ன இருந்துச்சு? நல்ல திராட்சை தோட்டங்கள், நல்ல திராட்சை குலைகள், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று சொல்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க என்னவும் இருந்துச்சு, ராட்சதர்கள் பலவான்கள் இருந்தாங்க. இப்ப இந்த கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? ஆமா, பலவான்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே, அவங்களை என்ன செய்யலாம், அவருடைய நாமத்தினால ஜெயிச்சுக்கலாம். இதுதான் தேவ ஞானம், இதுதான் தேவன் நமக்குள்ள கொடுக்கிற விசுவாசம். நம்ம எதெல்லாம் பயமுறுத்துதோ அதை பார்த்து பயப்படாம, அதை பார்த்து எப்படி நம்ம அதை பேசணும், அதை எப்படி நம்ம அணுகணும்னா, இவங்க அணுகின மாதிரி தான். ஆமா, ராட்சதர்கள் பலவான்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலையே, ஆனா தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, உடனே நீ போலாம், எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு யார் சொல்றா? கர்த்தர் அவருடைய ஞானத்தை யார் கொடுக்கிறாரு? காலேபுக்கும் யோசுவாக்கும் கொடுக்கறாங்க. இதே ஞானத்தை அந்த 10 பேருக்கு ஆண்டவர் தரலையா? தந்தாரு, தந்தாரு. ஆனா இந்த 2 பேரு அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க, அதை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. கடைசியில் அந்த சந்ததியிலே 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. அவங்க யாரு? காலேபும், மீதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அங்கே சவங்களாகி போனார்கள். அவங்க பிள்ளைங்க தான் உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த பழைய கோஷ்டியில எத்தனை பேர் மட்டும்தான் உள்ள போனாங்க? 2 பேர் தான். அந்த 2 பேர் போறதுக்கு காரணம் என்ன? 2 தான். ஒன்னு தேவன் தந்த ஞானம், இன்னொன்னு தேவன் தந்த விசுவாசம். நீங்க பல நேரங்களில் நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்க சொந்த விசுவாசம் செல்லுபடி ஆகாது. அது அந்த நேரத்தில் கடவுள் ஒரு தூண்டுதல் கொடுப்பாரு, விசுவாசத்தில் ஒரு பெரிய திரியை என்ன செய்வாரு, கொளுத்தி போடுவாரு. அந்த திரி நமக்குள்ள விழுந்து நம்ம எரிஞ்சு பிரகாசிக்கும் போது, அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்கல்ல, அது மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்கு எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எப்ப கொடுக்கணும்? நம்ம விசுவாசம்லாம் அடிபட்டு, விசுவாசம்லாம் குறைஞ்சு போய், ஐயோ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு திகைக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஒரு சின்ன விசுவாசத்தை உள்ள கொளுத்தி போடுவாரு, பற்றி பிடித்து கொள்ளும். ஏன்னா கங்கு இருக்குது உள்ள, அணைஞ்சு போய் கிடக்கு. இப்ப அவர் வந்து ஊதிட்டாருன்னா என்ன ஆயிடும்? எரிய ஆரம்பிச்சிடும், நெருப்பாயிடும். அது இன்னைக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் வந்து பக்கத்துல வர்றாரு, நாங்க கிட்ட வர்றதை பத்தி நம்ம பேசணும். கிட்ட வந்து என்ன செய்யறாரு? சும்மா பொழுது போலேன்னு மட்டும் உட்கார்ந்து இருக்கல, எதை பார்க்கிறாரு? என் ஞானத்தை அவன் கரெக்டா வாங்கிட்டு இருக்காங்களா, அதில் அப்ளை பண்றாங்களா? ஞானத்தை வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போறது கிடையாது, அதை என்ன பண்ணி பார்க்கணும், நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். காலைப்பும் அந்த யோசுவாவும் என்ன படுத்துனாங்க? நடைமுறைப்படுத்தினாங்க. நீங்க வாஸ்து பாருங்க, யுத்தத்துக்கு போவாங்க, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆண்டவர் வந்து செங்கடலை மட்டும் பிளந்து கூட்டு வரிசையா கூட்டு போயிட்டாரு, இங்க மட்டும் நீங்க போங்கடாங்கிறாரு? ஏன்? அதான் தேவ ஞானம். என்ன தெரியுமா? ஏய், நான் வந்து செங்கடல் பிளந்த ஞானத்தை பார்த்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்கேன், உங்களுக்கு ஞானம் கொடுத்து நீங்க உள்ள போய் ஜெயிக்கணும்னு நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி போய் ஜெயிங்க. ஜெயிக்கும் நேரத்தில் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருப்பாரு, ஞானம் கொடுப்பாரு, விசுவாசம் கொடுப்பாரு. ஆனால் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். எனக்கு அடிக்கடி இதுக்கு என்ன உதாரணம் வரும், நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன் ஆண்டவர் அந்த
அந்த திமிர்வாதக்காரனுக்கு படுக்கையை சுருட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஒரு இறக்கப்பட்டு செய்யலாம்ல, ஏன் பக்கத்தில் இருக்காரு? அதுல பக்கத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன வார்த்தை, உன் படுக்கையை எடுத்து நீ முதல்ல எழுந்து உன் படுக்கையை எடுத்து நீ சுருட்டி கொண்டு கையில வச்சுக்கிட்டு நட. என்ன அர்த்தம்? ஞானம். நான் ஞானம் தர்றேன், அற்புதம் செய்யறேன், உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தர்றேன், ஆனா உன் படுக்கையை தான் சுருட்டணும். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள், ரெஃபரன்ஸ் நீங்களாக தேடி கண்டுபிடிங்க. ஆனால் ஒரு உயிர் தெழுந்தவுடனே என்ன செய்வார் தெரியுமா? அவரை சுற்றி இருந்த சேலை அவ்வளோத்தையும் மடித்து வச்சுட்டு போவார். சுருட்டி நான் அதை வாசித்து பார்த்துட்டு இதையும் எதையும் சேர்த்து பார்த்தேன். அவர் ஒன்றும் அவர் செய்யாமல் இவனை செய்ய சொல்லலை, அவரே என்ன செஞ்சிடறாரு, கரெக்டாக சுருட்டி அங்கே வச்சுட்டு போகிறாரு. இவன் வந்து அற்புதத்தை செய்கிற பெற்றுக்கொள்கிறவன் வந்து இவன் என்ன இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, சுருட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, எழுந்துரு, படுக்கையை சுருட்டு, இனிமே உனக்கு இங்கே வேலை கிடையாது, எங்கே போயிரு, வீட்டுக்கு போ. ஆண்டவர் வந்து சபை முடிகிற நேரம் தான் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. சபை முடிகிற நேரம் வரைக்கும் அவருடைய ஞானத்தையும் விசுவாசத்தையும் என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டே இருக்கணும். வீட்டுக்கு போகும்போது எதோட போகணும், அவர் கொடுத்த ஞானத்தையும் அவர் கொடுத்த விசுவாசத்தையும் பிடிச்சுக்கிட்டு போகணும், அங்கே போய் ஜெயிக்கணும். இந்த ஞானம் குறைந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஞானம் நல்ல ஞானிகள் அவங்க, ஆனால் ஞான குறைவாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். முதல்ல ஒருத்தரை சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆபிரகாம் வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாரு, எந்திரிச்சு போகிறாரு. அவர் வந்து போகிறத பற்றி நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? ஞானமாக கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் தலைவர் ஒன்று ஆட் பண்ணிடுவார். என்ன ஆட் பண்ணுறாரு, யாரை கூட்டிகிட்டு போவார்? சாராளை கூட்டு போகிறது தப்பு இல்லைம்மா, ஒய்ஃபு. ஆனால் யாரை கூட்டு போகிறாரு? லோத்தை என்ன செய்கிறாரு, அழைக்கப்படாதவன். ஏன் நம்ம சும்மா விட்டுறலாம், லோத்தை ஏதோ கூப்பிட்டு போயிட்டாரு, இதை போய் நம்ம ஏன் பெருசுப்படுத்தணும், ஐயோ விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுணும்னு நினைக்கலாம். ஆனால் முழு லோத்து வர்ற இடத்தையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் அ ப்ராப்ளமேட்டிக் பர்சன், ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் யாருக்கு யார் உருவாக காரணமாயிருவார் தெரியுமா? அம்மோன் சந்ததியும் மோவாபியரும் உருவாகிறதுக்கு அவரும் அவருடைய மகள்களும் தான் காரணம். யோசித்து பாருங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த முதல் அவர் கீழ்ப்படிஞ்சதை நான் குறைச்சி சொல்ல, இட்ஸ் கிரேட், அவர் கிரேட் மேன் ஆஃப் காட், அவரை பற்றி நம்ம குறைச்சி நம்ம பேசிடக்கூடாது. ஆனால் நீங்களும் நானும் அந்த குறையை உத்து பார்க்கணும். ஏன் உத்து பார்க்கணும்? நம்ம வாழ்க்கையில் லோத்து மாதிரி யாரையாவது நம்ம கூட அன்வான்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டுருக்குறோமா? அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். சில உறவுகளை நம்ம மாற்ற முடியாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க அதெல்லாம் கர்த்தர் தந்தது. உடனே அவங்கள போய் வீட்டில் முறைச்சி பார்த்துட்டு இருக்காதிங்க நீங்கள். அது கர்த்தர் தந்த ஒரு நல்ல சிறப்பான வட்டம். அதை தாண்டி நம்ம சாராள கூட்டு போனதை குறைச்சே சொல்ல முடியாது. அவ விசுவாசிகளுடைய தாய், இவன் விசுவாசிகள் தகப்பன்னா அவ விசுவாசிகளுடைய தாய். அந்த அம்மா வந்து நல்ல கிரேட் மேன் ஆஃப் உமன், நல்ல உயர்ந்த மதிப்பு உள்ள ஒரு பெண். ஆனால் நீங்கள் லோத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும் கூட்டு போகாமல் இருந்திருந்தார்னா கர்த்தர் சீக்கிரமாகவே இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பார், சீக்கிரமாகவே. இன்னைக்கு நமக்கு தாமதிக்குது சில காரியங்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம சில பழக்கங்களை, சில நமக்கு கடவுள் விரும்பாத சில பழக்கங்களை லோத்து மாதிரி என்ன வச்சுருப்போம், கூடவே வச்சுருப்போம்.
இட்ஸ் எ ஹேபிட். யூத் கவனிங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. லோத் மாதிரி சில விட முடியாத தீய பழக்கங்களை வச்சிருப்போம், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன், விசுவாசி எல்லாம் சொல்லுவோம், ஆனால் பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு லோத்து லோக்கு லோக்குன்னு இருமிக்கிட்டு அங்கே இருப்பார். அவரு இருப்பாரு. நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அவருக்கு தெளிவான தரிசனம் கொடுத்ததே எப்ப தெரியுமா, லோத்து அவரை விட்டு போன பிறகுதான். நீங்க 17வது அதிகாரத்துக்கு உங்க கவனத்தை திருப்புவீங்கன்னா, ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாரு. அப்படி பேசும்போது 17வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து குழந்தையை தர்றதை பத்தி அவர் பேசுவாரு. ஆனா இந்த லோத்து 13வது அதிகாரம் 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டு படிக்கணும். என்ன கேள்வி கேட்டு படிக்கணும் தெரியுமா, ஏன் ஆண்டவர் கொஞ்சம் முன்கூட்டியே இதை சொல்லலை, விரிவான தரிசனத்தை முழு வாழ்க்கையின் அதுக்கு பின்னாலெல்லாம் நிறைய சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, நீ பார்க்குற பூமியே நான் கொடுப்பேன், நீ என்ன செய்ய கம்ப்ளீட்டாக எவ்வளோ தூரம் நீ நடந்து போறியோ வர்றியோ இது அவ்வளவோ உனக்கு தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை லோத்து இருந்தப்போ ஆண்டவர் என்ன செய்யலை, தரலை. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு ஆபிரகாம் லோத்தை ஆட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு யாராவது நமக்கு தவறான நண்பர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு விக்கிரக வணக்கத்தோட இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க சில பழக்க வழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நம்ம வேறுபட்டு நிற்கிறோமா, அவங்களோட காஸ்பல் சொல்றதுக்காக அன்பா இருக்கிறது தப்பு கிடையாது. ஒரு நல்ல நட்பு பக்கத்து வீடு ஒரு நட்பு தேவைதான், அந்த அளவுக்கு இருந்துகிட்டா பரவாயில்ல. ஆனா நம்முடைய வேத வாசிக்கும் நேரத்தையும் நாம் ஜபிக்கிற நேரத்தையும் யார் கொடுத்துடக்கூடாது, அவங்க எடுக்கிறதுக்கும் அனுமதிக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறது பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், ஒரு லோத்தை நம்ம ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். இன்னொன்று, கர்த்தர் நம்மகிட்ட விரிவாக பேசுகிறத நம்மளே தடுக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கலாம், உன்னுடைய தொழிலில் நான் அதை செய்ய போகிறேன், உன்னுடைய வீட்டு காரியமா இந்த காரியத்தை செய்ய போறேன், உன் பிள்ளைங்க காரியமா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக வச்சிருக்கலாம். ஆனா பக்கத்துல லோத்து இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் ரிசீவ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தருடைய தரிசனத்தை என்ன செய்யவே முடியாது, பார்க்கவே முடியாது. முழு ஹிஸ்டரி. ஆனா இந்த ஆபிரகாம் எப்படி மாறுறாரு தெரியுமா, அதை கண்டிப்பாக படிக்கணும். எப்படி மாறுறாரு தெரியுமா, ஆதியாகமம் 22வது அதிகாரம், கர்த்தர் அவருக்கு சொல்லிட்டாரு, யாரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி, ஈசாக்க பலியா கொடுக்க சொல்லி சொல்லிடுறாரு. ஒரு வசனம் தான், 2வது வசனத்தில் அந்த கட்டளை வந்துடுது. 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் பாருங்க, இவர் ஞானமுள்ள ஆபிரகாமாக மாறிட்டாரு. ஒன்று, லோத்து போன பிறகு இவருக்கு ஞானம் கூடுதலாக கிடைச்சது, தரிசனம் கூடுதலாக கிடைச்சது. அடுத்து கர்த்தர் சொன்ன காரியத்தை இப்போ என்ன முடிவில் இருக்கார் தெரியுமா, நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்வனே தவிர ஐ வோன்ட் ஆட் எனிதிங். யோசித்து பார்ப்போம், எத்தனை நேரத்தில் சபைக்கிலிருந்து நம்ம கேட்குற வேர்ட் ஆஃப் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எப்படி அழகாக கடவுள் ஞானத்தோடு நமக்கு போதனையை கொடுக்குறாரு. அதோடு நம்மளாக என்ன செய்கிறோம், நம்ம வசதிக்கு சில காரியங்களை குட்டிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். இப்போ இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். சிலர் சொல்லுவாங்க, சாராள்கிட்ட சொன்னாமல் போயிட்டாரு அதனால தான் பர்ஃபெக்டாக பண்ணாருன்னு. அந்த வேலைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். அவருடைய கமிட்மெண்ட் என்னது, கர்த்தர் சொன்னதை
நான் செய்வேன். இது முக்கியமான காரியம், எனக்கும் கர்த்தருக்குள்ள காரியம், எனக்கும் கர்த்தருக்குள்ள காரியம். அப்ப அந்த நேரத்தில் நான் எதை நிறைவேற்றுவதற்காக அதை செய்கிறேன்? என்னுடைய மனைவியை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தரை கனப்படுத்துவதற்காக. அப்ப கர்த்தரை கனப்படுத்தும் ஒரு ஸ்தானத்தில் வரும்போது நம்ம க்ளோசர் சர்க்கிள்ல இருந்து வரக்கூடிய தடையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவர் அப்படித்தான் செஞ்சாரு. அடுத்து இன்னொரு காரியம் செய்யறாரு. அப்படி மேலே போறாங்க. அப்படி மேலே போகும்போது அஞ்சாவது வசனத்தில் சொல்றாரு, வேலைக்காரங்களே அங்க நிப்பாட்டுறாரு. ஏன் தெரியுமா சொல்லுங்க? அவன் என்ன சொல்லுவான், இந்த இருங்க அங்க சத்தம் போட்டு சொல்றேன், சாரால கூப்பிடுறேன், இந்த அம்மாவை வீட்டில் விட்டுட்டு வந்து நீங்க பண்ற காரியமா, இந்த நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு சத்தத்தை, இல்லை நான் போய் கூப்பிட்டு வர்றேன், நீ ஒரு ஆளை பிடிச்சிக்கப்பா, அவரை கையை பிடிச்சிக்கப்பா, நான் சாராவை கூப்பிட்டு வர்றேன். நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டார். யோசித்து பாருங்க. அப்போ அந்த ஞானம் என்ன சொல்லுது, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா இந்த வேலைக்காரனை அங்கேயே நிறுத்து. அந்த அம்மாட்ட ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், போன பிறகு நீ சொல்லிக்கோ. ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு, கொடுத்தத நம்ம கொடுக்க சொல்றாரு, கொடுத்துட்டா நமக்கு ஈசாக்க என்ன செய்வாரு, திரும்ப கொடுப்பாரு. இது எதுக்கு நம்ம திரும்ப கடவுள் கரெக்டா ஆசீர்வாதத்தை கொடுக்கற நேரத்துல அந்த அம்மாட்ட போய் சொல்லி இப்படி கொடுத்துட்டு வாங்க போறாரு, வாங்கிட்டு கொடுக்க போறாருங்கிற டிரான்சாக்சன் எல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? அந்த விசுவாசத்தை தனக்குள்ள வச்சுக்கிறாரு, அது ஒரு ஞானம். வேலைக்காரங்களை நெல் அப்படிங்கிறாரு, அது ஒரு ஞானம். கடைசியில கத்தியை ஓங்குற வரைக்கும் மனுஷன் என்ன செய்யல, எதுவும் அவருடைய மனசை மாத்தல. அதுதான் உறுதி, அதுவும் ஞானம். கர்த்தருக்கு உறுதியா நிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ல நம்ம ஏறி வரணும். எந்த மாதிரி ஸ்டெப்பு, கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் பர்சனலா நிறைவேற்றுவேன். அவர் எனக்கு சொன்னதை என்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நமக்கு சொன்னதை நம்ம தான் பதில் சொல்லணும். இன்னொரு ஒரு பகுதியை நான் சொல்கிறேன், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஆனால் நம்ம இந்த கான்டெஸ்டில் பார்த்துருக்க மாட்டோம், அதனால் இதை நான் சொல்லணும். இந்த நம்ம ரெபேக்காள் பற்றி படிக்கிறோம், ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் ரெபேக்காள் பற்றி படிக்கிறோம், 25வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அதில் 22-23 அவளுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. வகுப்பில் பிள்ளைங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவள் உடனே ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க. என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். நீங்கள் நானும் சபைக்கு வர்றது கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு. விசாரிச்சா என்ன கிடைக்குது, பதில் கிடைக்குது. எப்படி விசாரிக்கிறோம், ஒரு பாரத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கோம், அது பாஸ்டர் மூலமாக பாடல் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது, ஆன்சரோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ விசாரிக்கும் போது என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. ரெபேக்காளுக்கு கிடைச்சா கிடைக்கலையா பாருங்க, நீங்க தான் சொல்லுங்க, கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது. கிடைச்ச ஆன்சரை அந்த அம்மா என்ன பண்ணாங்க, திரும்ப அதை கோடு போட்டு சொல்றேன், கிடைச்ச ஆன்சரை அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காத்துக்கிட்டாங்களா? இல்ல, என்ன செஞ்சாங்க, தான் கைய ரெடி பண்ணி, கடவுளே நீங்க இதை செய்ய போறீங்களா, நானும் உங்க கூட வந்துட்டேன், நானும் உங்க கூட வந்துட்டேன், இப்ப நான் சொல்ற யோசனையை நீங்க கேளுங்க. கடவுளுக்கு என்ன சவால், விசாரிச்ச பிறகு நல்லா கவனிக்கணும், சபை மக்கள் நல்லா கவனிக்கணும். விசாரித்து கேட்க வரும்போது ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஆனா பதில் கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம், பதில் கிடைச்ச பிறகு என்ன செஞ்சாங்க அந்த அம்மா, மேட்டரை தான் கையில் எடுத்துட்டாங்க. ஓ, கர்த்தர் இப்படி பண்ண போறாரு, ஆனால் நான் என்ன பண்ண போறேன், என் செகண்ட் சன்னை என்ன செய்ய போறேன், மீன் யாக்கோபை கொஞ்சம் நானா உயர்த்த போறேன். அவங்க செஞ்ச அத்தனை காரியத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன உண்டாச்சு, பகை உண்டாச்சு. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன உண்டாச்சு, பகை உண்டாச்சு. தான் நேசிச்ச யாக்கோபை தானே கையில் காசை கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து, இங்கே இருக்காத, இங்கே இருந்தேன்னா உங்கள் அண்ணன் போட்டு தள்ளிடுவான், எங்கே போயிடு, மாமா வீட்டுக்கு போயிடு. திரும்ப அவள் பார்க்கவே இல்லை. நேசித்த மகனை
திரும்ப பார்க்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? விசாரித்து பதில் கிடைச்ச பிறகு அந்த பதிலை போட்டு குழப்புறது, கையை விட்டு குழப்புறது. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான், கடவுள் சொல்லிட்டாராம். கடவுள் சொன்னதை பற்றி சந்தோஷப்படலாம், கடவுள் சொன்னதை பற்றி என்ன சொல்லலாம் நம்ம, இது ஒரு பெரிய கிருபைன்னு சொல்லலாம். ஆனால் சொன்னதின்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணுமோ ஒழிய நம்மளா ஆட் பண்ணக்கூடாது. அங்க என்ன பண்ணாங்க, அவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் பண்ணாங்க. பதிலுக்கு போட்டிக்கு அவரும் ஆட் பண்ணுறாரு. யாரு? அவங்க வீட்டுக்காரரு. நீ என்ன ரெண்டாவது பையன் பண்ணுவியா? எனக்கு மொதல் பையன் இருக்கான். இன்னைக்கு பேரண்ட்ஸு பிள்ளைங்களை சமமாக நடத்தணும்னு பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எப்படி நடத்துவோம், எப்படி நடத்தணும் பேரண்ட்ஸு, அவங்கவுங்களுக்குரிய காரியத்தை அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும், செய்யணும். வீணா நம்மளா என்ன செய்யக்கூடாது, ஒருத்தருக்கு ஃபேவர் ஒருத்தருக்கு டிஸ்ஃபேவர் அப்படி பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பிள்ளைங்களை அது ரொம்ப பாதிக்கும். பிள்ளைங்களை ரொம்ப பிள்ளைங்க வெளில சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்கள ரொம்ப பாதிக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு இடையில எதிர்காலத்தில் சமாதானம் வர்றதுக்கு பதிலாக என்ன வரும், சண்டையும் சச்சரவும் பகையும் வரும். அதை உருவாக்குறதே யார் தான், தாய் தகப்பன் தான். விசாரிச்சு கேட்ட மேட்டரை இந்த அம்மா என்ன உழப்பு உழப்புறாங்க பாருங்க. இவங்க அழகாக என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யாக்கோபோ உயர்த்த போகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் யாக்கோபுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், அவனை நல்லா வளர்ப்பேன். ஆனால் ஏசாவுக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்ககிட்ட விட்டுடுறேன். எனக்கு தெரியாத ஞானத்தை உங்ககிட்ட விட்டுடுறேன். இப்போ ஞானம் கொஞ்சம் நமக்கு வரவும் நமக்கு என்ன பிரச்சனை வருது தெரியுமா, நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்மளை ஞானம் வாங்கலான்னு நினச்சிக்கிடுவோம், காலர் தூக்கி விட்டுருவோம். நான் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு கடவுள் என்ன கொடுத்துட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. என்னை கடவுள் அப்படி ஆசீர்வச்சிட்டாரு, இப்படி ஆசீர்வச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தருக்கு என்ன மகிமையை செலுத்துகிறோம், அவருக்காக என்ன ஊழியம் செய்கிறோம், எதுவுமே அதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன செஞ்சிடறோம், விசாரித்து கேட்ட உடனே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, பாஸ்டர் மூலமாக பேசிட்டாரு, அங்கே வெள்ளிக்கிழமை ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண போனோம், கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்துட்டாரு, எல்லாம் சொல்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட வழிநடத்தலையும் கரெக்டாக செய்யாமல் என்ன செய்கிறோம், அதை நம்ம இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணுறோம். அவர் ரெண்டுமே செஞ்சார், ஆடும் பண்ணாங்க, என்னவும் பண்ணாங்க, டெலிட்டும் பண்ணாங்க. ஆட் பண்ணது இவங்க சொந்த ஞானத்தை பயன்படுத்தி ஆட் பண்ணாங்க. டெலிட் பண்ணுறது என்ன, டெலிட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஏசாவை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை, கர்த்தர் யாரை உயர்த்த போகிறாருன்னா அவரை உயர்த்த போகிறாருன்னா உயர்த்திட்டு போகிறாரு. கவனமாக இருக்கணும், கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட வித்தியாசமான கிருபைகளை கொடுக்கலாம். ஏசாவுக்கு ஒரு கிருபை, ஏசாவும் கர்த்தருடைய கிருபையை பெற்றவன் தான். அவன் ஒன்றும் ஆள், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யாக்கோபு மேலே கையை வைக்காதேன்னு சொன்ன முக்கியமான காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சவன். ஏசா என்ன செய்யக்கூடாது நம்ம அவனை, அவனை கர்த்தர் ஏன் பயன்படுத்திட்டார்னா தெரிந்து கொள்ளுதல் ஏன் உரிமைப்பா. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளைய ஆண்டவர் ஊழியக்காரியாக மாற்றுறாரு, ஊழியக்காரனாக மாற்றுறாரு, இன்னொரு பிள்ளைய உலக பிரகாரமான ஒரு வேலையில் வச்சிருக்காரு, அது அவருடைய சித்தம். ஒரு பையனுக்கு நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து அதை நடத்தும்படியான கிருபையை தர்றாரு, இன்னொரு பையன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய ஞானப்படி உயர்த்தட்டுமே, அவருடைய ஞானத்துக்காக நீங்களும் நானும் ஏன் காத்திருக்க கூடாது. என்ன செஞ்சிடறோம், கையில் வாங்கி பண்ணிடுறோம். இது நான் அடிக்கடி சொல்கிறது தான், ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, லேசாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிடுறேன். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். அது புதிய ஏற்பாட்டில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருவாங்க, யாரை பார்க்கறதுக்கு, மத்தேயு ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது. கரெக்டாக ஸ்டார் பின்பற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, வழி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டாருங்கிறது கர்த்தர் அவங்களுக்கு காமிச்ச ஒரு வழி, ஸ்டார் ஞானம் கொடுத்தாரு, அதை கரெக்டாக பின்பற்றி வந்தாங்க. எங்கே சுயஞானம் வந்துச்சு, எங்கே சுயஞானம் வந்துச்சு, அரண்மனையை பார்த்ததும்
காலரை தூக்கிட்டாங்க. ஆஹா, நாங்கள் ஸ்டார் மூலமாக கடவுள் கொடுத்த ஞானத்தின் மூலமாக நடந்து வந்தோம், இவ்வளோ இது வந்துட்டோம், இப்போ கிட்டத்தில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு குழந்தைய எங்கே தேடி போனாங்க? அரண்மனைக்குள்ளே தேடி போனாங்க. தேவ ஞானம் ஸ்டாரை கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னால் அதுலேருந்து மாறக்கூடாது. தேவன் ஒரு சபையை கொடுத்து, ஒரு ஐக்கியத்தை கொடுத்து, அதில் கரெக்டாக வந்துட்டு போங்க, நீங்கள் வளருவீங்க, நீங்கள் மேலே கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்கிற திட்டம் வச்சுருந்தாருன்னா அவரை விட்டுறணும். நான் கரெக்டாக வர்றேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் உயர்த்துங்க, நான் கரெக்டாக வர்றேன், என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய கேரக்டரை மாற்றுங்க, எங்கள் வீட்டில் என்ன ஆசீர்வாதம்லாம் குறையா இருக்குது, நான் சபை கரெக்டாக வர்றேன், என்னை நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளப்படுத்தி என்னையே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி காத்துறதுக்கிறது பதிலாக, கர்த்தர் காமிச்ச வழியே அப்படியே போயிட்டுருக்கிறத பதிலாக, என்ன ஞானம்? சுயஞானம். என்ன ஞானம்? சுயஞானம். இதெல்லாம் இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது. எங்கே சத்தியம் கேட்ட பிறகு? சபையில் சத்தியம் கேட்ட பிறகு. சபையில் சத்தியம் கேட்காட்டா நம்ம பேசினா தப்பு கிடையாது, தெரியாது நமக்கு. சபையில் சத்தியம் நல்லா தெரிஞ்ச பிறகு அதே சத்தியத்தை எடுத்து என்ன எப்படி பேசுறது? மாற்றி பேசுறது. நோ நோ, அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்துக்கு அது சரி வருமா? வேத புத்தகம் ஒன்று தான் முக்காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய புத்தகம். எத்தனையோ புத்தகங்கள் வைப்பான், கண்டுபிடிப்புகளுக்கு இருக்கு, பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா தெரியும். பழைய போர்ஷன்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது, புதுசாக 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 ஆட் பண்ணிகிட்டே போவான். அங்கே வேற. ஆனால் கர்த்தர் வந்து அதை அறிஞ்சிருக்காரு. அதை அறிஞ்சு நீ எவ்வளோ புதுசாக சொல்லு, நீ எவ்வளோ புதுசாக காரியங்களை செய்யி, அதுக்கு எல்லாத்துக்கும் வேதத்தில் என்ன இருக்கு? பதில் இருக்கு. அப்படி நம்ம கையில் எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் ஞானவான்களாக மாறணும்னா வேதமும் நீங்களும் எப்படி இருக்கணும்? அட்டாச்சாக இருக்கணும். ஏன்னா ஞானத்தின் ஊற்று யார்? கர்த்தர். அந்த ஞானத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? வேதத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேதுருல வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும், அந்த விடிவெள்ளி ஆகிய அந்த நட்சத்திரமாகிய வசனத்தை. ஆ, ஓ பாருங்க, எனக்கு அந்த போட்டிருக்கிறதெல்லாம் தெரியாது. என்னது, என்ன கடவுள் வச்சிருக்கிறாரு? கவனித்திருப்பது, அந்த வசனத்தை கவனித்திருப்பது. அந்த வசனத்தை கவனித்திருப்பதுக்கு முன்னால நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஸ்டார்னு போட்டிருக்கோம், விடிவெள்ளி ஆகிய நட்சத்திரம். அப்ப அவங்க எதை மிஸ் பண்ணாங்க? நட்சத்திரத்தை மிஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை நீங்களும் நானும் மிஸ் பண்ணா எங்க போய் நிப்போம் தெரியுமா? சபைக்கு வந்துகிட்டு இருக்கிற நம்ம அரண்மனையில போய் நிப்போம். அரண்மனைங்கிறது என்னன்னா, அந்த இடத்துல வேதத்தில் மத்தேயுல அரண்மனை என்பது சுயஞானம். எதை தூக்கி வச்சிடுறது? அவ்வளோ நேரம் வழி நடத்தின ஸ்டாரை போதும். சிலருக்கு வந்துடும் தெரியுமா நமக்கு தைரியம், சபையில் சில ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு, சபையில் நல்லா வந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்த பிறகு சபை என்ன செஞ்சிடுறது? மறந்துடுறது, கலரை தூக்கி விட்டுடுறது. விட்டுட்டு இனிமே நான் என்னது, எனக்கு தெரியும், எனக்கு எப்படி வரணும்னு தெரியும், எப்படி போகணும்னு தெரியும், எதை கேட்கணும்னு தெரியும், எதை வேண்டான்னு சொல்லணும்னு தெரியும். அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாவுக்கு யார் காரணம்? இந்த சாஸ்திரிகள் தான் காரணம். அவன் போய் அங்கே கேட்க, அவன் போய் யாரை கேட்க? ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்க. கன்ஃபார்ம்டா ஒரு ராஜா பிறந்திருக்காருன்ன உடனே 2 வயசுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டான்? கொலை பண்ண சொல்லிட்டான். இன்றைக்கு ஞானத்தையும் ஞானத்தின்படி நடந்து கொள்வதையும் நம்ம தெரிந்து கொள்ளாமல் போனால் என்ன ஆபத்து இருக்கு தெரியுமா? சமுதாயத்துக்கே ஆபத்து. ஆண்டவர் ஏன் சமுதாயத்தை அப்படி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு உங்களுக்கும் என்கிட்டையும் ஞானம் ப்ராப்பரா வெளி வந்துச்சுன்னா அவங்க எங்க போயிருக்க மாட்டாங்க? அரண்மனைக்கு போயிருக்க மாட்டாங்க. நம்ம எங்கேயாவது தவறான இடத்துக்கு போறோமா? சபைக்கும் வந்துட்டு போகக்கூடாத இடத்துக்கு போகிறோமா? கத்திரனுக்கு யார் கூடையாவது பேசுகிறாரா? செய்யக்கூடாத ஏதாவது ஒரு காரியத்தை துணிச்சலோடு செய்து விட்டு சபைக்கும் வருகிறோமா? கத்தர் அவருடைய ஞானத்தை வைத்து எச்சரிக்கிறார். என்ன சொல்கிறாரு? டோன்ட் டூ. நீ நட்சத்திரத்தை பின்பற்றினேனா
அதை விட்டுறாத. அந்த நட்சத்திரம் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் திரும்ப இதே தப்பு பண்ண அந்த ஞானிகள் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ண ஞானிகள் எங்கே திரும்ப எங்கே கூப்பிட்டு வருது? பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மட்டும் கிறிஸ்மஸ் மெசேஜ் நான் பழசுலேருந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஞானத்தை சொல்கிறதுக்காக பேசுகிறேன். ஆ, இந்த ஸ்தலம் மட்டும். அப்போ மேலே பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நட்சத்திரத்தை ஞானத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? பரலோகத்தில் ஜீசஸ் பக்கத்தில் போய் நிற்போம். கடைசியாக தான் விட்டுட்டோம்னா அரண்மனையில் போய் நிற்போம். அரண்மனையை வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். எக்ஸிபிஷன் போய் பல அரண்மனையை பார்க்குறாங்கல்ல, அது போல் பார்த்துட்டு வரலாம். ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்பு போச்சுல்ல. கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக? உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்தது போகணும். அந்த மூணு ஞான அர்த்தம் உள்ளது, அது ஒரு நாள் நம்ம பேசலாம். அவங்க கொண்டு வந்த பொருள் மூணுமே பெரிய ஞான அர்த்தம் உள்ளது. அது பேசப்படணுங்கிறதுக்காக உலகத்தினுடைய அடுத்த கோடியிலிருந்து யாரை பார்க்க வர்றாங்க? இங்கே வர்றாங்க. புரஜாதியார் அதில் இருக்காங்க, ஒரு ஆப்பிரிக்கன் அதில் இருக்கான். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ ஞானத்தோடு எல்லாத்தையும் செய்கிறவர். ஆனால் அவங்க ஞானிகள்னா சாஸ்திரிகள்னா ஞானிகள்னு அர்த்தம். அந்த ஞானிகள் தங்களுடைய ஞானத்தை என்ன செஞ்சிட்டாங்க? தவற விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? வசனத்தை விட்டுட்டாங்க, கிடைச்ச அடையாளத்தை விட்டுட்டாங்க, கிடைச்ச அற்புதத்தை விட்டுட்டாங்க. ஏன் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு? நம்ம மேலே அவருக்கு என்ன சந்தேகம் இருக்குது? என்ன சந்தேகம் இருக்குது? வசனத்தை ஆள் விடுறான், வசனத்தை தூக்கி எரிஞ்சிடுறான். சபையில் கேட்குறதோட சரி, வீட்டுக்கு வந்து தியானிக்கிறதோ அதை செஞ்சு அப்ளை பண்ணி பார்க்குறதோ இல்லை. அப்போ இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பொறுத்து கொடுப்போம், கொஞ்சம் நல்லா ஆகட்டும். இன்றைக்கி எத்தனை ஆசீர்வாதங்கள் இப்படி தடைப்பட்டுருக்கு நமக்கு தெரியாது. சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறத இப்போ கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்தினார்னா நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆண்டவரே, வசனமாக்கிய விடிவெள்ளியை நான் விட்டுட்டேன், இன்றைக்கி திரும்ப வர்றேன். இனிமேல் நீங்கள் எந்த வசனம் காமிச்சாலும் நான் கீழ்ப்படியாத வசனத்தை நான் வாசித்தேன்னா மொதல் வேலையாக நான் என்ன செய்வேன்? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், தீர்மானம் பண்ணுவேன், எழுதி வைப்பேன். நான் இந்த வசனத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியலன்னு கடவுள்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபம் வச்சுருக்காரு. நம்ம ஜெபத்தை எதுக்கு வச்சுருக்கோம்? ஆண்டவர் ஜெபத்தை வச்சுருக்கிறது எதுக்கு வச்சுருக்காரு? அவருடைய ஞானத்தை நம்ம கேட்க கேட்க கொடுக்கறதுக்காக வச்சுருக்காரு. நம்ம ஜெபத்தை எதுக்காக வச்சுருக்கோம்? ஆண்டவரே, நீங்கள் அதை கொடுங்க, இது கொடுங்க, இட்லி கொடுங்க, தோசை கொடுங்கன்னு அதிலே நிற்கிறோம் நம்ம. அதெல்லாம் இம்மெட்டீரியல். அவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு. ஆனால் என்ன செய்யாதீங்க? கர்த்தரை விட்டு, ராஜ்யத்தை விட்டுட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதை விட்டுட்டு அவைகளை தேடினீங்கன்னா இவைகள் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஆனால் எதை மிஸ் பண்ணிடுவோம்? ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடுவோம். இன்னும் ஒன்றே ஒன்று பார்ப்போமா? நான் ஒன்றே ஒன்று சீக்கிரம் சொல்லிடுறேன். பேதுரு முதல் ரட்சிப்பின் பிரசங்கத்தை அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்தில் செய்கிறார். சகோதரரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ப்ரீச்சிங். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. இப்போ நான் எனக்கு எப்படி இருக்கும்? நான் பாஸ்டர்லாம் வெளியில் ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு பெரிய அறுவடையை பார்க்குறோம், நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவோம். கர்த்தர் இவ்வளோ கிருபையாக அநேகரை ரட்சித்திருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். அது பேதுருக்கு இருந்துச்சு. ஆனால் கூட ஒரு கருத்தை அவர் ஆட் பண்ணிக்கிட்டார். அது அங்கே போடலை. எங்கே இருக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு முன்னால், 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன யோசித்தார்னா, ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான்? யூதர்கள் மட்டும். நான் என்ன, அவர் ஒரு யூதர். அன்னைக்கு அவர் பேசும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அங்கே எல்லாரும் காத்திருக்கும் போது அங்கே இருந்த எல்லாருமே யூதர்கள். ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றை கவனிக்க தவறிட்டாங்க. கர்த்தர் அங்கே இருக்கிற எல்லா மொழியிலையும் பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மொழி மக்கள் பேசுறதையும் கர்த்தர் அவங்கள சிநேகிக்கிறாரு, எல்லா இனத்தையும் நேசிக்கிறாரு. ஆண் பெண் எல்லாருக்கும் ரட்சிப்பு வேணும்னு அவருடைய திட்டம். பேதுரு அதை எப்படி கொண்டு போகிறாரு? யூதர்களுக்கு மட்டும். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த தரிசனத்தில்
பத்தாவது அதிகாரத்தில் கொர்நேலியுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு மாடி வீட்டில் தங்கியிருப்பார். அப்போ ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, பேதுருவே எழும்பி அடித்து புசி. உடனே இவர் ரொம்ப சின்சியராக, ஆண்டவரே அவைகளில் அசுத்தமான பறவைகள் அதெல்லாம் இருக்குது, நீர் விளக்கின அந்த இதெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். எத்தனை தடவை இது வருது? எத்தனை தடவை? 3 times. ஆண்டவர் அவருக்கு புரியலைங்கிறதுக்காக எத்தனை தடவை காமிக்கிறாரு? 3 தடவை. 3வது தடவை அவன் பார்த்த உடனே சுதாரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, கீழே உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்க, ஒன்றும் பேசாமல் அவங்க கூட போ, அது ரொம்ப முக்கியம், ஒன்றும் பேசாமல் அவங்க பின்னால் போ. அவங்க கொர்நேலி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கொர்நேலி வீட்டில் போனால் யார் உட்கார்ந்துருக்கா? பெரிய புரஜாதியார் கூட்டம் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ தலைவர் பேதுருவை எங்கே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு? அந்த யூதர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த வட்டத்தில் இருந்து போ, புரஜாதியாரை உட்கார வச்சுருக்கேன், போய் பேசு. அவரே வாயை திறந்து சங்கத்தில் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? 15வது அதிகாரத்தில், அல்ல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, என்னைய புரஜாதியர் மத்தியில் பேச வச்சாரு. அவர் வசனத்தை கேட்கும்போது ஆவியானவர் அவங்களுக்கும் அருளப்பட்டார். எப்படி பாருங்க, அவர் வாயினாலே என்ன சொல்றாரு? அப்ப நீங்களும், அதான் கிருபை, நீங்கள் நானும் பேதுரு மாதிரி எதையாவது ஆட் பண்ணி குழப்பினோம்னா ஆண்டவர் வந்து 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை 4 தடவை இல்லை, நிறையா தடவை நமக்கு என்ன செய்கிறாரு? எப்பா அதை செய்யாத வந்துரு, இது உனக்குரியது அல்ல, நீ வந்துரு, நான் சொல்கிறத செய். நான் 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போ. அது வர்ஷிப் பண்ணுற வீடு, அது சும்மா இல்லை. இன்றைக்கி என்னன்னு தெரில, நான் சபைங்கிற வார்த்தை சில நேரங்களில் பயன்படுத்துவேன். இன்றைக்கி ஆரம்பத்திலிருந்தே சபையிலிருந்து ஞானம் வெளிப்படுகிறது, சபையிலிருந்து அற்புதம் வெளிப்படுத்துகிறது. சபை இப்போ மக்களை என்ன செய்யுது? ஆண்டவருக்கு நேராக ரொம்ப நெருக்கமான ஜீவியத்துக்குள்ளே நடத்துது. கடைசியில் நமக்கு என்ன கேள்வி? நான் சபையோடு இணைஞ்சு கர்த்தர் தர்ற ஞானத்தை பெற்று இந்த உலகத்தில் ஞானவானாக நடக்கிறேன்னா, அல்லது ஒரு வார்னிங் வேர்டு, ஒரு எச்சரிப்பின் சத்தம். யாக்கோபு நல்லாவது அதிகாரம் நினைக்கிறேன், பரலோக ஞானம். இன்னொன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். வசனம் சொல்லிருங்க, 3:17. பாருங்க, அங்க 4 வசனத்தை குறிச்சுக்கங்க. வீட்டில் போய் ஒரு ஹோம்வொர்க், 2 கோடு போட்டுக்கங்க. ஒன்று பரலோகத்திலேருந்து வர்ற ஞானம், இன்னொன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இது 2க்கும் கேரக்டர் போட்டிருக்கு. கேரக்டர்னா என்ன? தன்மைகள். இந்த பரலோக ஞானத்துக்கு என்னென்ன கேரக்டர்னா, முதலாவது அது சுத்தமுள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. அதே இது மேல நீங்க அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தை பாத்தீங்கன்னா, நடப்பிக்கிறதுக்கு எந்த ஞானம் தான் நம்மளை தூண்டுது? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பேய்த்தனத்தின் ஞானத்தினால ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நம்ம இடம் கொடுத்தோம்னா ஆபத்து இருக்கு, நம்ம இடம் கொடுக்கலனா ஆபத்து இல்லை. இடம் கொடுக்கலாம், கொடுக்காததுக்கு எதை படிச்சுக்கணும்? இந்த 5 வசனத்தையும் படிச்சுக்கணும். கோடு போட்டு பிரிச்சிடணும், வீட்டில் போய் ஒரு கோடு போட்டு. இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு கேரக்டர். இதெல்லாம் எது கேரக்டரு? பரிசுத்த ஞானத்துக்கு கேரக்டர். இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்குள்ள அவருடைய ஞானத்தை நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதை கரெக்டாக வெளியில் பண்ணுறேன், நடப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் வேற வருதுன்னு வச்சுக்கோங்க, விரோதம், பகை, சண்டை, பிரச்சனை. சிலரை சொல்லுவாங்க, ஆளை பார்த்தவொன்னே சொல்லுவாங்க, இவன் வந்து உட்காந்துருக்கான், என்ன சண்டை இழுத்து விட்டு போறானோ தெரியலன்னுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஞானம் உண்டு? பேய்த்தனத்துக்கு அடுத்து, அதுக்கு ஒரு ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அப்படின்னா என்னது? பேய்க்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானம் யாருக்குள்ள வந்துருது?
மனுஷனுக்குள்ள வந்திருக்கு. அப்ப மனுஷன் எப்படி மாறிடுவான் தெரியுமா? பேயா மாறிடுவான். ஆனா ஆண்டவர் தந்த இந்த சுத்தமுள்ள ஞானத்தை அவன் பெற்றுக்கொள்ளனா, கடைசியா நம்ம வாஸ்த முதல் வசனத்துக்கு திரும்புவோம். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அந்த வசனத்தை நம்ம கூர்ந்து வாசிக்கணும். இப்ப ஒரு கடுமையான சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்கிறாரு. 3:10 எபேசியர் 3:10 நான் இங்கிலீஷில் வாசித்துறேன். God's purpose in all this was to use the church to display his wisdom. அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். In its rich variety to all unseen rulers and authorities in the heavenly places. அதை வந்து முழுசாக ஹெவன் எடுத்துக்கக்கூடாது. ஹெவனுக்கு போகிற வழியில் நடுவானோன்னு ஒன்று இருக்கு. என்ன வானம்? அந்த நடுவானத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, துரைத்தனங்கள், இந்த உலக அதிகாரங்கள் இருக்குது, பொல்லாத ஆவிகள் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த ஆவியை, இந்த அசுத்த ஆவியை நீங்கள் சமாளிக்கணும்னா, வெற்றி பெறணும்னு சொன்னால், எங்கேருந்து வரணும் ஞானம்? வேதத்திலிருந்தும், சபையிலிருந்தும், பரலோகத்திலிருந்தும் ஞானம் நமக்குள்ள வந்து சீட் ஆயிருச்சுன்னா, ஆக்குபை பண்ணிக்கிருச்சுன்னா, நீங்க யார எதிர்கொள்ள தயாராயிடுறீங்க? இந்த உலகத்துல என்ன சட்டம் போட்டாலும் சரி, இந்த உலகத்துல அத்தாரிட்டிஸ் எப்படி நாளைக்கு எப்படி செயல்பட போறாங்க நமக்கு தெரியாது. என்னதான் சரி, தேவ ஞானம் நம்மளை என்ன தூண்டுது தெரியுமா? முழங்கால போட்டு, ஆண்டவரே இந்தியாவை காப்பாற்றுங்க, நாங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். லார்ட் சேவ் இந்தியா லார்ட். ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்காக நம்ம ஜோம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு தள்ளப்படுறோம். ஆனால் சபை பெறுகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் அது ஜோம் பண்ணுற சபையாக மாறிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, துறைத்தனங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஞானம் அங்கே நின்றுச்சுன்னு சொன்னால், அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த தேசத்தில் எந்த பொல்லாங்கும் நடப்பிக்க கூடாதபடிக்கு தடை சுவராக எழும்பி நிற்கலாம். அதனால தான் ஆண்டவர் திறப்பின் வாசலில் நிற்கிறதுக்கு ஆளை தேடுறாரு. நீங்கள் நாளையிலேருந்து இன்னையிலேருந்தே வீட்டில் போய் பாரத்தோடு ஜெபிங்க, இந்தியாவுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. இன்னைக்கு யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால், யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிறவன். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்க போகிறோன்னு தெரியல. யாரெல்லாம் எனக்கு கடவுளுடைய ஞானம் அவர் தர்ற மாதிரி இல்லை, அவர் தந்ததில் ஒன்று கூட்டி அதை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், குறைச்சி ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், மாற்றி ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், ஆனால் கர்த்தர் தந்த ஞானத்தை அப்படியே எடுத்து அப்படியே பயன்படுத்துகிற ஆளாக நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணோன்னா, இன்னைக்கு என்ன கேட்போம் தெரியுமா? சபையாக சேர்ந்து எங்களை ஞானமுள்ள சபையாக மாற்றோண்டுறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஞானத்தினால் நிரம்பியிருக்கணும்ப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே எங்களுடைய ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே, சமுதாயத்தில் என்னுடைய ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படணும் சுவாமி, வேலை பார்க்குற இடத்துல வெளிப்படணும் ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் வெளிப்படும்போது, என்னங்க நீங்கள் மட்டும் இப்படி ஞானமாக இருக்கீங்க, எப்படி இப்படி யோசித்து செஞ்சீங்க, எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு நம்மளை கேட்குற அளவுக்கு கர்த்தருடைய ஞானம் நம்மகிட்டருந்து வெளிப்படுத்துச்சுன்னா, நீங்கள் நான் அதை வச்சு காஸ்பல் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். கண்களை முடிச்சு அப்பிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தாப்பனே, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். இந்த சபையில் ஞானத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவர்களை நீர் அறிகிறீர். தோஸ் ஹூ ஆர் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யுவர் விஸ்டம், உம்முடைய பரிசுத்த ஞானத்திற்கு விரோதமாய் யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் ஆண்டவரே. யூ நோ ஆல் லார்ட். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை நீ சந்தியும் ஆண்டவரே. அந்த உலக ஞானம் வேண்டாம் என்று ஒரு முடிவெடுக்க உதவி செய்யும். அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற ஞானத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு பயப்பட சம்மதிக்கிறோம், உங்களுக்கு பயந்து வாழ நாங்கள் சம்மதிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பரலோக ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தனிப்பட்ட முறையில் கேளுங்க, என்னை உடைய ஞானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி. அப்பதான் நம்ம ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறி, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த அதிகாரத்துல, அந்த ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாறி காலத்தை அப்பதான் நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும். ஞானம் இல்லாதவங்க காலத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, ஞானம் உள்ளவங்க காலத்தை என்ன செய்வாங்க, பிரயோஜனப்படுத்திக்கிடுவாங்க.
இன்னைக்கு காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ற மக்களா இருந்தா நமக்கு ஞானம் இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்னா கர்த்தர் தர்ற ஞானத்துலதான் பிரயோஜனப்படுத்திக்கிற முடியும். வீட்டை நடத்துவதற்கு நமக்கு ஞானம் இல்லை, பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் இல்லை. பிள்ளைங்க வித்தியாசமான ஞானத்தில் இருக்காங்க, அவங்கள போய் கர்த்தருடைய ஞானத்துக்கு நேராக திருப்பத்தக்க ஞானம் நம்மகிட்ட இல்லை இல்லை இல்லை. அந்த ஞானம் குறைவுபடுறதுனால என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? அப்பப்போ வேதத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானத்தையும், அப்பப்போ சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானத்தையும் நம்மளா ஆட் பண்ணி, நம்மளா டெலீட் பண்ணி, நம்மளா சேஞ்ச் பண்ணி எல்லாம் அந்த ஞானம் நமக்குள்ள வந்து செயல்பட முடியாதபடி ஞானத்தை நம்ம வெளியே தீர்றோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், ஞானம் வாசல்களில் நின்று வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது கூப்பிடுகிறது. கர்த்தர் நீ கூப்பிடுறாரு. ஞானம் நிறைந்த கர்த்தர், ஞானத்தினால் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர், பூமியை அஸ்திபாரப்படுத்தின கர்த்தர், வானத்தை ஞானத்தினால் உருவாக்கின கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு நாள் ஞானமற்றவனாய் நடந்து கொள்ள போகிறாய், நீ எவ்வளவு நாள் ஞானம் இல்லாதவனாய் நடந்து கொள்ள போகிறாய், உன்னுடைய ஞானம் நான் எவ்வளோ ஞானம் உனக்கு கொடுத்தேன், கொடுத்த ஞானத்தை எல்லாம் நீ என்ன பண்ண, கொடுத்த ஞானத்தை எல்லாம் நீ என்ன பண்ண, பால தூக்கி போடுற மாதிரி விளையாண்டி இல்லை, பால தூக்கி போடுற மாதிரி இந்த ஞானத்தை விளையாண்டு எரிஞ்சிட்டியே, தூக்கி எரிஞ்சிட்டியே, ஞானத்தோட தேவையில்லாத காரியத்தை ஆட் பண்ணிக்கிட்டியே. இல்லை வேதம் அப்படித்தான் சொல்லும், ஆனா நம்ம இப்படித்தான் இதை செய்யணும், நம்மளால அதெல்லாம் கீப் அப் பண்ண முடியாது, அது வேண்டாம், நம்மளால முடியாது. எத்தனை வசனத்தை உதறி தள்ளியிருக்கோம் சபையில இருந்து வெளிப்படுகிற ஞானத்தை எத்தனை முறை வேண்டாம் என்று தள்ளி இருக்கிறோம். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தில் சிக்கினோம் என்றால் வெளியே கர்த்தர் எடுத்தாலுடைய நம்ம வெளியில வர முடியாது. இன்னைக்கு கர்த்தர் தூக்கி விடுகிறார். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்திற்கு அடிமைப்பட்ட மக்களை, அதற்கு கீழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, ஆசீர்வாதத்தை பெற்றும் அப்படி இருக்கிற மக்களை, ஆபிரகாம போல ஆசீர்வாதம் தான் அவன் பரப்பிட்டு வந்தது. லோத்தை கூட்டு வந்துட்டானே, சாஸ்திரிகள் கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டது, கர்த்தருக்காக மேற்கொண்டது, அந்த ஸ்டாரை பிடிச்சிக்கிட்டு போகணும்னு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டது, எல்லாம் தேவ கிருபை. அரண்மனையை பார்த்தவன்னு விட்டுட்டாங்களே, சில வசதி வாய்ப்புகளை பார்த்ததும் கர்த்தருக்குரிய காரியங்களை எல்லாம் விட்டுறமேயா, கர்த்தர் நமக்கு தந்த பரிசுத்தத்தை விட்டுறமே, கர்த்தர் சிலுவையில நமக்காக சம்பாதி தந்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுப்பதில் இருந்து விலகி விடுகிறோமே. எங்களை மன்னி மாண்டவரே, எங்களுக்கு ஞானம் இல்லாத பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதை மன்னி மாண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் தாரு சாமி, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கள பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தினால நிரப்பும் படி ஜெபிக்கிறோங்க தாவே. அஞ்ஞானத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யுமப்பா. அஞ்ஞானிகளுக்கும் பேசப்படாத அசுத்தங்களை நடப்பிக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர உதவி செய்யும் சுவாமி. எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தாப்பனை, எங்களை நீ தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆட் பண்ணதையும் டெலிட் பண்ணதையும் சேஞ்ச் பண்ணதையும் எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை பிடித்துக் கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.